இந்தியா கிளிக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போது நான் இல்லைங்க அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமை இப்போ பார்த்துட்டு ஜஸ்ட் கேம் அவுட். இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம். ஒரு நல்ல யங் அண்ட் வைப்ரண்ட் டீம். இந்த டீம் எனக்கு முன்னாடி லாஸ்ட் ஃபிலிம்லேயே எனக்கு ஒரு அறிமுகம் இருந்தது. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் நியூ ஃப்ரம் தெம். இது ஒரு ஒரு காமெடி ஜானர், ஒரு ஜாலியான ஒரு ஒரு யூத் அட்ராக்டிவ் ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. த பெஸ்ட் பார்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஃபுல் லெங்க்த் சாங் ஆல்பம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். ஐ திங்க் மியூசிஷியன், த மியூசிக் டிரெக்டர் அண்ட் தி கொரியோகிராஃபர் இஸ் அ குட் ஃபைண்ட். அண்ட் மற்ற ஆர்டிஸ்டில் இதில் வந்து நான் போன படத்தில் ஒருத்தர் சுதர்ஷன் நடிச்சிருந்தாப்புல, ஸோ உள்ளேயே சொன்னேன். ஸோ அவர் இந்த படத்தில் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொன்னேன். ஸோ அண்ட் டிரெக்டர் ஐ விஷ் எம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐ ஆல்ரெடி டோல் தம் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டை நீங்கள் கொஞ்சம் வேறு கான்செப்டில் எடுத்து நீங்கள் பண்ணணும். ஐ திங்க் தே ஹாவ் த ஸ்டஃப் அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். என்னோடய பேர் இப்ராஹிம். நான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்தோட பேர் ஐயோ நான் இல்லைங்க. இது நாங்கள் வந்து திருநெல்வேலி பேக்டாப்பில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த நடித்த கேரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். யாருக்குமே கேமரா எதுவுமே தெரியாது. ஸோ அவங்கள நான் நடிக்க வச்சுருக்கோம். இந்த படத்தோட ஜேர்னர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி. ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்தியா கிளிட்ஸ் வந்து எனக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் நான் பற்றி சொல்லி ஆகணும். அவங்களனா இந்த படம் இல்லை. ஸோ ஒரு 5 months போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் போச்சு. ஸோ ஃபைனலி வி ஸ்க்ரீனிங் இன் ஏவிஎம் ப்ரீவியூ தியேட்டர். சரண் சார் பாடியிருக்காங்க ஐயோ யார் அவ்வளோன் சாங். அவங்க எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒன்றுமே வாங்காமல் பாடி கொடுத்தாங்க. அப்புறம் அருண் விஜய் சார் ஈவன் ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஃபஸ்ட் டேலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் என்னோடய தேங்க்ஸ். ஸோ என்னோடய கோ டேரக்டர், என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னோடய ப்ரொடியூசர் சுதர்ஷன் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஹாய் இந்தியா கிளிட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலியாக ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். ஸோ அதே மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம் படம். 1 week ஷூட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் 4 months ஆயிடுச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு. ஸோ நல்லா வந்திருக்கு. மியூசிக்லேருந்து டிஐ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐ ஷுட் தேங்க் டேரக்டர் இப்ராஹிம். ஸோ அதுக்கப்புறம் என் டீம், ஸோ கேமராமேன், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் லாட். ஹலோ, ஹாய், என்னோடய பேர் அஜய். இந்த படம் ஐயோ நான் இல்லைங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 5 months உழைப்புன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்காக டைரக்டர் வந்து திருநெல்வேலி போயிட்டு ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சென்னையில் என்ன தான் ஆளுங்க இருந்தாலும் கஷ்டம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தாலும் நம்ம இங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டு அங்கே கேமராவே இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளுங்களை வச்சு ஸோ ஒரு புதிய டஃப் டாஸ்க் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஃபன் ரியாட்னு சொல்ல முடியும். இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எஸ்பிபி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அருண் விஜய் சார் ஃப்ரம் த டே 1லேருந்து சப்போர்ட்டாக இருக்கார் இந்த படம் ஐயோ நான் இல்லைங்க. இந்த டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த படத்தை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஹாய், என் பேர் அல்தாஃப். நான் இந்த படத்தோட கோ டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் டு தேங்க் ரவுஃப் இப்ராஹிம் டேரக்டருக்கு தான் இந்த நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு. இந்த படத்தை நாங்கள் திருநெல்வேலியில் 1 week ஷூட் பண்ணோம் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 5 months எடுத்துக்கிட்டோம் நாங்கள். மேக்ஸிமம் இதோட இந்த ஃபுல் சப்போர்ட் பண்ணது சுதர்ஷன், ஒன்லி ஒன் சுதர்ஷன். ஸோ இதில் வந்து என்னென்னா 5 கேரக்டர் வந்து யாருமே கேமரா பார்க்காத ஆள். ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஸோ என்கிட்ட கேட்குறத விட, ஏன்னா அவங்க தான் கேமராவே முன்னாடியே நிற்காமல் ஒரே ஒரு கேரக்டர் வினோத் மட்டும்தான் கேமரா ஃபேஸு. அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு ஐ ஷு ஹேவ் டு தேங்க் மாரி சக்தி. அவங்களோட மியூசிக்னால தான் படம் ரொம்ப நல்லா போச்சு. அண்டு தேங்க்யூ ஃபார் இந்தியா கேர்ள்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் என் பேர் மாரி சக்தி. நான் அந்த ஐயோ நான் இல்லைங்க படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபுல் ஹியூமர். நான் இது வரைக்கும் இந்த ஜேர்னல் பண்ணதே இல்லை. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. நான் அதனால தான் ரகுஃப்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க ரகுஃப், லைக் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர் சொன்ன தேதியெல்லாம் கடந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகி அப்புறம் அவர் கடுப்பாகி கடைசியில் என்னை அடிக்க போகிற டயத்தில் நான் மியூசிக் கொடுத்தேன். அதெல்லாம் நல்ல ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இங்கே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் நல்லா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல உழைப்பு. இந்த பாட்டு பாடிய சிங்கர் பத்மஜா நல்லா பாடியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். இந்த படத்தில் எல்லா ஒர்க் பண்ண எல்லா பேருமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணி ஒரு நல்லா வந்திருக்கு. லைக் ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ. ஹலோ வணக்கம். நான் வந்து
படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஹரிகரன் ஆனந்தராஜ். இது என்னோட தேர்ட் ஃபிலிம் எங்கள் டேரக்டரோட ரவுஃப் இப்ராஹிமோட. இது ஒரு வித்தியாசமான ஜோனர், காமெடி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லபடியாக வந்திருக்கு மூவி. படத்தில் ஆட் பண்ண எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் கோரியோகிராஃபர் வினோத் ஜி நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் மாரி சக்தி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் ஒன்றுக்காக வந்து இங்கேருந்து வெளியில் போயிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது ஃபஸ்ட் டைம். ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்ஸ் இந்தியா கைட்ஸ்.